நடிகர் சிம்புவோட நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன மாநாடு திரைப்படம் சிம்புவுக்கு ஒரு 100 crore மூவியாக அமைஞ்சது. அதை தொடர்ந்து கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட போஸ்டர்கள்லாம் வெளியாகி படத்தோட எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. ஏற்கனவே கௌதம் மேனன் சிம்புவோட கூட்டணியில் ரிலீஸ் ஆன விண்ணை தாண்டி வருவாயா படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அதை தொடர்ந்து ரிலீஸ் ஆன அச்சம் 80 மடமேடா திரைப்படமும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு. இந்த படமும் சிம்புவோட சினிமா கேரியரில் முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ரசிகர்கள். அதுக்கு தகுந்த மாதிரியே வெந்து தணிந்தது காடு படத்தோட கிளிம்ஸ் டீசரும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் இந்த திரைப்படத்தை உருவாக்கிட்டிருக்காங்க. இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கடந்த டிசம்பர் மாதம் மும்பையில் தொடங்கினதாக தகவல்கள்லாம் வெளியாச்சு. இப்போ புதுச்சேரியிலையும் படப்பிடிப்பு நடந்துட்டுருக்குன்னு சொல்லப்படுது. இதற்கிடையில் நடிகர் சிம்பு 10 தலை, கொரோனா குமார் போன்ற படங்கள்லையும் ஒப்பந்தமானார். கௌதம் மேனனோட வெந்து தணிந்தது காடு படத்தை முடித்ததுக்கு அப்புறமா 10 தலை படத்தில் தன்னோட போர்ஷன்களை நிறைவு செய்ய இருக்காரு சிம்பு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் இருந்து கொரோனா குமார் படத்தோட படப்பிடிப்பில் நடிகர் சிம்பு பங்கேற்பார்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. 10 தலை படத்தோட ஷூட்டிங் ஏற்கனவே விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. டிஜே அருணாச்சலம், கௌதம் கார்த்திக்குடைய போர்ஷன்கள்லாம் கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் சிம்புவும் அந்த படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டாருன்னா அந்த படமும் ரெடி. இந்த படம் பார்த்திங்கன்னா கன்னடத்தில் ரிலீஸ் ஆன மஃப்டி அப்படின்ற ஒரு படத்துடைய தமிழ் ரீமேக் தான். இருந்தாலும் சிம்புவுடைய நடிப்பில் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு புதுசாகவே இருக்கும்.